அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். மார்கழி மாத சவாலுக்கு நீங்கள் தயாரா, இறை சவாலுக்கு நீங்கள் தயாரா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு அருமையான, ஒரு அற்புதமான, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். உங்களை சவாலுக்கு அழைக்கப் போகின்றேன். ஆடியோவை முழுமையாக கேளுங்கள். ஆடி போட்டு முன்னால் ஒரு அறிவிப்பு. பண வசிய குழு இன்று அதிகாலை தொடங்கப்பட்டது. பண வசிய குழுவில் அனைவருடைய பெயரும் இணைக்கப்பட்டது. பண வசிய கலையில் பதிவு பண்ணிவிட்டு உங்கள் பெயர் குழுவுக்குள்ளே இணைக்கப்படலைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அதனை செக் பண்ணுறேன். இன்னும் சற்று நேரத்தில் பண வசிய கலை குழுவினுடைய மகா யாகம், பிரம்மாண்ட யாகம் தொடங்க இருக்கின்றது. மாலை 6 to 7 PM வரைக்கும் அந்த யாகம் நடைபெறும். ஏன்னா அத்தனை பேரும் பதிவு பண்ணியிருக்கேன், அத்தனை பேருக்காகவும் அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் அற்புதமாக நடக்க போது. அதனுடைய தொகுப்பு 1 மணி நேர வீடியோவாக 5 மணிக்கு நமது சேனலில் ஒளிபரப்பப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பண வசியக்கலை, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பண வசியக்கலை, அதனுடைய ஐடி நம்பர் இன்று ஹோமம் முடிந்த பிறகுதான் வழங்கப்படும் என்பதை நேற்றே சொல்லிவிட்டேன். ஆடியோக்குள்ள போயிடலாம். அன்பர்களே, மார்கழி மாதம் பிறந்து விட்டது. அற்புதமான மாதம், அருமையான மாதம், ஆன்மீகம் மலர வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம். யாருக்கெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் வாழ்க்கையே விரக்தியாக இருக்கோ, யாருக்கெல்லாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் நடைபெறாமல் இருக்கோ, யாருக்கெல்லாம் மனம் ஏக்கத்துடன் இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் பொருளாதார பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக மந்த நிலை இருக்கோ, யாருக்கெல்லாம் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கோ, இப்படி யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த சவாலில் கலந்துக்கோங்க. நிச்சயமாக இதனுடைய முடிவு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன சவால்? இந்த மார்கழி மாதம் முழுவதும், இன்றிலிருந்து ஆரம்பித்து மார்கழி முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். எழுந்து பிரம்மாண்டமான பூஜை பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு, 1 போடலாம், 3 போடலாம், 5 போடலாம், உங்கள் வசதி தந்தார் போல. இது வீட்டில் இருக்க பெண்கள் அல்லது ஆண்கள் யார் வேணால் செய்யலாம். மார்கழி மாதம் முழுவதும் இதை தவறாமல், ஒரே நாள் கூட தவறாமல் செய்யணும். சுவாமி, பெண்கள் மாதவிளக்கு நேரத்தில் என்ன செய்யறதுன்னு ஒரு சந்தேகம் இருக்கும். மாதவிளக்கு நேரத்தில் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்க வேற யாரையாச்சும் ஒருவரை அந்த 5 நாட்களுக்கு பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு தீபம் போட சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கு நான் தரக்கூடிய ஒரு சவால், அதாவது இறை சவால். அதை குரு சவால் என்று கூட சொல்லலாம். இந்த சவாலை யார் யார் ஏற்றுக்கிறீங்க எனக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த சவாலை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, இன்று ஆரம்பிச்சிருக்கணும், கொஞ்சம் வேலை போல அதனால் ஏற்று சொல்ல முடியல, நீங்கள் நாளையிலேருந்து கூட இந்த சவாலை ஆரம்பிங்க. நாளையிலேருந்து நீங்கள் இந்த மார்கழி மாதம் முழுவதும் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த வழிபாடுகளை செய்யுங்க, உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள். அது எந்த மந்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் தீபம், இந்த சவாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக, இந்த சவாலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை நீங்க வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தீரணும்னோ அல்லது உங்களுக்கு என்ன தேவைன்னு ஏதாவது ஒரு பிரார்த்தனையை அந்த இறை சக்திக்கு முன்னால் வச்சுட்டு, இந்த மார்கழி மாதம் முழுவதும் இதை தினமும் காலையில் இந்த பிரார்த்தனையை நீங்கள் வைக்கணும். பிரம்மமூர்த்த நேரத்தில் தினமும் காலையில் தீபத்திரிய பிரார்த்தனை வைக்கிறீங்க. இப்படி தினமும் நீங்கள் செய்யுங்க. அடுத்த சில மாதங்களில் நிச்சயமாக அந்த இறை சக்தியின் அருளாலும் குரு சக்தியின் அருளாலும் உங்களது பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய சாத்தியங்கள் அத்துணையும் ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக ஆனந்தமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நல்ல தகவலை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.